மணி இப்ப கரெக்டா 12. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்ப 12 நம்ம எங்க போறோம், மாசி பார்த்து போற போறோம். கொல்லிமலையில் உள்ள இன்னொரு ஃபேமஸான கோவில் தான் இந்த எட்டுக்கையம்மன் கோவில். நம்ம போன வீடியோவில் பார்த்தா அறப்பளீஸ்வரர் சிவன் கோவிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோவில். நான் போன வீடியோவில் சொல்ல கொல்லிப்பாவை அம்மன் தான் இந்த எட்டுக்கையம்மன். இந்த எட்டுக்கையம்மன் தான் அந்த கொல்லிப்பாவையம்மன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டாப் ரைட் கார்னரில் இந்த கார்டை கிளிக் பண்ணி முதல்ல அந்த வீடியோ போய் பார்த்துருங்க, அப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். மணி கரெக்டாக 11:20 ஆகுது. அதை பிடிச்சிட்டே நடக்கிறீங்களா? ஏன் நல்லதுதான். என்ன வயசாகிடுச்சா என்ன? இந்த எட்டுக்கை அம்மனோட வரலாறு நான் பின்னாடி சொல்கிறேன், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரோட்லேருந்து ஸ்டெப்ஸில் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போனால் தான் இந்த கோயிலே வரும். போகிற வழியில் ஒரு குளம் இருந்துச்சு. கோயில்கிட்ட போகும்போது ஒரு படிக்கட்டு வரும். அந்த படிக்கட்டுக்கிட்ட கரெக்டாக அந்த கம்பியில் போய் நான் இடிச்சுக்கிட்டேன். அப்போ அங்கேருந்து ஒரு திருநங்கை அக்கா என்னை கூப்பிட்டு, என்ன தம்பி இடிச்சுக்கிட்டே அப்படின்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணி அழகாக இருக்க தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. சரின்னு அவங்க கையில் கொஞ்சம் காணிக்கையை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்தோம். அதுக்கு தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இப்போ எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அடுத்து நேராக மாசி அருவி போயிட்டு அங்கேருந்து அப்படியே திருச்சி கிளம்புறோம். கோவிலுக்குள்ளே கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் நாங்கள் எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. நாங்கள் போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு கரெக்டாக 12 மணிக்கு அங்கேருந்து கிளம்பினோம். மணி இப்போ கரெக்டாக 12. நண்பர்களே, எங்கே போகிறோன்னா மாசி பாலிச்சு போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே மெயினாக வந்தது ஆகாய நீர்வீழ்ச்சி பாலிச்சுக்கிறோம். ஆனால் என்ன, அந்த ஸ்டெப்ஸு வந்து சரி பண்ணுறதுக்காக மூடி வச்சுட்டாங்க. இது 2வது தடவை. போன தடவை வந்து இப்படி தான் அருவியில் நிறையா தண்ணி போனுச்சுன்னு சொல்லி நம்மளை உள்ளே விடவே இல்லை. இந்த தடவை ஸ்டெப்ஸு கட்டுறேன்னு சொல்லி உள்ளே உள்ளே, அதனால் மாசி பாலிச்சில் தான் இந்த தடவை குளிச்சாகணும். அங்கே தான் போயிட்டுருக்கோம் ரெண்டு பேரும். இப்போ அங்கே போயிட்டு அங்கே என்ன நிலவரன்னு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் போயிட்டு லாக் பண்ணுறேன். நம்மளை ஆகாய நீர்வீழ்ச்சியில் தான் உள்ள உள்ள சரி மாசி ஃபால்ஸில் இந்த வாட்டி கண்டிப்பாக குளிச்சே ஆகணும்னு சொல்லி மாசி ஃபால்ஸ் போய் ரீச் ஆகணும். அங்கே ஃபீஸ் என்ன அப்படின்னா, அடல்ஸுக்கு 10 ரூபா, வீடியோ கேமரா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு 10 ரூபா. பட் நாங்கள் கேமராக்கு எதுவும் ஃபீஸ் பே பண்ணல. எல்லாருமே தான் கேமரா ஃபோன் வச்சுருக்காங்களே, போகிறவங்கள ஃபீஸ் பே பண்ணிட்டா போயிட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் கேமராக்கு எதுவும் ஃபீஸ் பண்ணல. ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் மட்டும் 10 ரூபா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போய் ரீச் பண்ணோம். போகும்போது தண்ணி கம்மியாக தான் வருது, நான் அவங்களே சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போது புரியல. அங்கே போய் பார்த்தா கடைசியில் அங்கே ஒரு ஷவர் அளவுக்கு தான் தண்ணியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே 20 பேர் தலையை விட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. சரி, வேறு வழி இல்லைன்னு வந்ததுக்கு தலையை நினச்சிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பணும். நாங்கள் இந்த மலைக்கு வரும்போது ரோட்டில் எங்களால் 2-வீலர் ஓட்டிகிட்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வர வழியில் எந்த காரும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே மாசி ஃபால்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே கார் நிற்கிது, வேன் நிற்கிது, பஸ் நிற்கிது. இவங்களாம் எப்படி வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில. கரெக்டாக டூரிஸ்ட் ஸ்பாட்டில் மட்டும் வந்து நிற்கிறாங்க. இப்போ மாசிலா அருவியிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோம்? சந்தோஷ் பாரவழியா? பாரவழி காரவழி ரூட் வழியாக போகிறோம். வரும்போது நம்ம பின்பக்கமாக வந்தோம், இப்போ போகும்போது நம்ம முன்பக்கமாக போக போகிறோம். ஏற்கனவே இந்த கொல்லிமலை மர்மமான மலைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போகிற வழியில் ஒரு இடத்துல போக வேற வந்துகிட்டு இருந்துச்சு, அது என்ன தெரியல எங்களுக்கு. அருமையாக போட்டிருக்காங்க. ஆனால் இதே மாதிரி ஃபுல்லாக ரோடு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் விட்டு விட்டு போட்டிருக்காங்க. ஒரு இடம் ஆஃப் ரோடாக இருக்குது, ஒரு இடம் க்ளீனாக நல்லா போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது, இதை ஏதாச்சும் பேசாமல் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றினாங்கன்னா நல்லா சூப்பராக வசூல் அடிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. இந்த ஊரில் தடுக்கி விழுந்தாலே வாட்டர் ஃபால்ஸ் தான் போல. நாங்கள் போகிற வழியிலே நம்ம அருவின்னு இன்னொரு அருவியை பார்த்தோம். ஆனால் அந்த அருவிலையுமே தண்ணி கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருந்தது. இங்கே இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கும். இதாங்க வியூ பாயிண்ட்டு. நம்ம அருவியா? நம்ம அருவியோ? நம்ம அருவி நீர்வீழ்ச்சியா?
சரி தண்ணி கம்மியாக வந்தால் தான் என்ன, நம்ம தான் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம், அங்கே நின்று ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு நின்று வீடியோ எடுத்தோம். இங்கேருந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி எவ்வளோ கம்மியாக வருதுன்னு. வீடியோ எடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த எட்டுக்கை அம்மனோட வரலாறு என்னென்னா, இந்த கோவில் படுக்கட்டெலாம் பார்த்தீங்கன்னா மார்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹேண்ட்ரைடெலாம் புதுசாக இருக்கும், ரூஃப் ஷீட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா இன்னும் அது குடிசையில் தான் இருக்கும். அது ஏன்னா அந்த கோவிலில் இருக்க அம்மன் வந்து குடிசையை தவிர வேறு எதுலையும் இருக்க விரும்பாததாக இந்த ஊரில் இருக்க மக்கள் நம்புகிறாங்க. ஒரு வாட்டி ஓடில் இந்த கோவிலோட ரூஃபை மாற்றினப்போ இடி இடித்து புயல் அடித்து அந்த மரம் வந்து அந்த ஓடு மேலே விழுந்து சாமி சிலை மேலே மட்டும் படாமல் சைடில் மரம் விழுந்து கிடந்ததான் நம்புகிறாங்க. அதிலிருந்து மறுபடியும் குடிசைக்கு மாறிட்டு தான் சொன்னாங்க. மதுரைக்கு பக்கத்தில் சதுரகிரின்ற மலையிலிருந்து தான் சித்தர்கள் இந்த கொல்லிமலைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அந்த சித்தர்களை ஆரம்பத்தில் இங்கேருந்து அரக்கர்கள் டார்ச்சர் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த டார்ச்சர்லேருந்து மீள்றதுக்காக அங்கேருந்த சித்தர்கள் எட்டுக்கை அம்மன் அப்படின்னு ஒரு சிலையை உருவாக்கி வழிபட்டு வந்ததாகவும், அந்த எட்டுக்கை அம்மனோட சத்தத்தை கேட்டு அரக்கர்கள் பக்கத்தில் வரும்போது அந்த எட்டுக்கை அம்மன் அவங்கள வதம் பண்ணிடுறதாகவும் இந்த ஊரில் இருக்கவங்க நம்பினாங்க. இன்றைக்கும் கொல்லிமலையில் நிறையா சித்தர்கள் வாழ்கிற குகைகள் இருக்குது. வர வழியில் பைனாப்பிள் வாங்கலாம்னு ஆசைப்பட்டோம், அதுதான் போயிட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அண்ணா என்ன 400 ரூபாய் 500 ரூபாய் இது 400 ரூபா, இது 6 குழம்பு 100 ரூபா, அப்படியே அது 300, இது 400, இது 600, அது 300. ஆனால் இது எல்லாம் நல்ல சைஸு பெருசு போட்டு வச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் நாங்கள் நாமக்கல் ஹேர்பன் பென்சில் இருக்க 70 பெண்டையுமே காமிக்கிறோம்.